the one and only Potisali. Potisali and Rafael, shirts and trousers. ஹரியானாவில் ஒரே மாதத்தில் நான்கு நபர்கள் சொந்த குடும்பத்தாரால் ஆணவ கொலைக்கு ஆளாகி பலியாகியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹரியானா மாநிலம் கைதல் பகுதியில் உள்ள கியோர கிராமத்தைச் சேர்ந்த 20 வயதான பெண் கோமல் ராணி. இவர் குஜ்ஜார் இனத்தைச் சேர்ந்தவர். அதே பகுதியில் உள்ள அம்பேத்கர் கல்லூரியில் படித்து வந்துள்ளார். அங்கு அனில் எனும் தலித் இளைஞருடன் பழக்கம் ஏற்படவே இருவரும் காதலிக்க தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு முதல் கோமல் ராணியின் வீட்டார் தாங்கள் பார்த்து வைக்கும் நபரை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியுள்ளனர். நாளுக்கு நாள் அவர்களின் வற்புறுத்தல் அதிகரிக்கவே இனி தாமதித்தால் தன்னை வேறு ஆணுக்கு திருமணம் செய்து வைத்து விடுவார்கள் என்று எண்ணிய கோமல் ராணி கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறி அனிலுடன் பதிவு திருமணம் செய்து கொண்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெண்ணின் குடும்பத்தார் அடிக்கடி அனிலின் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் விடுத்து வந்துள்ளனர். ஆனாலும் கோமல் ராணி தனது பெற்றோர் தன் மீது அதிக நேசம் வைத்திருப்பதாகவும் நிச்சயம் தங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் கோபத்தில் தான் இப்படி மிரட்டல் விடுக்கின்றனரே தவிர உண்மையில் அவர்கள் அப்படி எதுவும் செய்துவிட மாட்டார்கள் என்று கூறி வந்துள்ளார். அதே நம்பிக்கையில்தான் கடந்த 18ஆம் தேதி தனது தம்பி தன்னை காண வருவதாக கூறவே மிகவும் மகிழ்வோடு அவரை வரவேற்று அவருக்கு காப்பி கொடுத்துள்ளார். ஆனால் அந்த 17 வயதான தம்பியோ கோமல் எதிர்பாராத நேரமாக பார்த்து தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து அவரை சரம் மாறியாக சுட்டுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே கோமல் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்துள்ளார். ரத்தம் கேட்டு தடுக்க வந்த அனிலின் தாய் மற்றும் சகோதரியின் மீதும் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த இருவரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். தனது சகோதரியை கொன்ற கையோடு வெளியே வந்த அந்த இளைஞன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கையில் துப்பாக்கியுடன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், சகோதரர்களே, நான் செய்து விட்டேன், இனி உங்கள் முறை. யாரெல்லாம் குஜ்ஜாரின பெண்களை தொட நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இதே கதிதான் நேர வேண்டும் என்று பேசியுள்ளார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தியுள்ளனர். அதில் கோமல் ராணி வீட்டை விட்டு வந்தது முதலே அவரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டி வந்ததும் அவரது அம்மா, அப்பா, தாய்மாமா உள்ளிட்டோர் இந்த சதிவேளையில் ஈடுபட்டு வந்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. தம்பிக்கு 17 வயதே ஆகியுள்ளதால் அவருக்கு தண்டனை குறைவாக கிடைக்கும் என்னும் காரணத்தால் அவரை கொலை செய்ய அனுப்பியதும் தெரிய வந்துள்ளது. இதே போன்றொரு சம்பவம் கடந்த June 19ஆம் தேதி சிர்சாவிலும் நடந்துள்ளது. இதில் தனது 27 வயது மகளான சரோஜித் கவுர் தனது விருப்பத்திற்கு மாறாக ஒரு இளைஞனை காதலித்து வந்ததால் ஜெகதீஷ் சிங் என்பவர் தனது மகளை கழுத்தை நெறித்து கொலை செய்துள்ளார். அதேபோல ஹரியானாவில் உள்ள ஹிசார் பகுதியில் தேஜ்பீர் மற்றும் மீரா ஆகிய ஒரே சமூகத்தைச் சேர்ந்த இருவர் கடந்த April 22ஆம் தேதி பெண்ணின் பெற்றோர் விருப்பத்தை மீறி காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இவர்களுக்கும் தொடர்ந்து கொலை மிரட்டல் வந்து கொண்டிருக்கவே காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு புகார் அளித்துள்ளனர். பின்னர் சில நாட்களில் அந்த புகாரை திரும்ப பெற்றுள்ளனர். இந்நிலையில் கடந்த 24ஆம் தேதி ஹிசார் பகுதியில் உள்ள ஒரு பூங்காவில் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். ஒரே மாதத்தில் சொந்த குடும்பத்தைச் சேர்ந்த நபர்களால் 4 உயிர்கள் பலியாகியுள்ள சம்பவம் ஹரியானாவில் பெண்களின் சுதந்திரத்தின் மீதுள்ள பார்வையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only போட்டிசலி. போட்டிசலி and Rafael, shirts and trousers.